நாட்கள் படுத்ததும் விடிந்து விட்ட நாட்களை எண்ணி எத்தனை நாள் வருந்தி இருப்போம். விடிந்தும் விடியாமலும் எழுந்து வந்து அடுப்பங்கரையில் சமைத்துக் கொண்டு இருந்திருப்போம். காலை உணவை கூட கால நேரம் தெரியாமல் சாப்பிட்டு தொலைத்திருப்போம். அவதியாக கார் பைக் பேருந்து என ஏதாவது ஒன்றில் விடிந்தும் விடியாத கனவுகளோடு பயணப்பட்டு கொண்டிருந்திருப்போம். கூட்ட நெரிசல், டிராபிக் ஜாம் என அனுதினமும் ஏதாவது ஒன்றிற்காய் காத்து கிடந்திருப்போம். எதிர்பாராத விபத்து, திடீர் மரணம் என ஏதாவது ஒன்றில் மனமுடைந்து போயிருப்போம். வேலை முடிந்ததும் வீட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருப்போம். குழந்தை, குடும்பம், பெற்றோர் என கால்கள் ஓய்வு கொள்ளும். இரவு உணவு மீண்டும் வேலை என ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். நீங்களே நினைத்தாலும் கூட கனவிலும் கிடைக்காத வாய்ப்பை காலம் கொடுத்திருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அலாரம் வைத்து எழுந்து கொள்ள தேவையில்லை. காலை சூரியன் வந்த பின்பும் அவதியின்றி அமர்ந்து இருக்கிறோம். சாலைகளில் புகை கக்கும் வாகனம் இல்லை. பகல் வேளையில் நிசப்தம் நிறைந்த சாலைகளை கண்களால் பார்க்க முடிகிறது. அழிதடி வெட்டுக்கூத்து நிறைந்து குறைந்திருக்கிறது. மதுக்கடை மூடி கிடக்கிறது. நகைக்கடைகள் பூட்டியே இருக்கிறது. ஜவுளி கடை விளம்பரங்களே செய்வதில்லை. நிரம்பி வடியும் மாநகர பேருந்துகள் இல்லை. படியில் தொங்கி பயணம் செய்ய யாரும் இல்லை. தெருவெல்லாம் சுத்தமாய் கிடக்கிறது. சாக்கடைகள் தூர்வாரப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அரசியல்வாதிகள் நல்லது செய்ய நினைக்கிறார்கள். அடுத்தவன் பொருள் மேல் ஆசை வருவதில்லை. எது வேண்டுமென்றாலும் வீட்டிலே சமைத்து உண்கிறோம். தேவையில்லாமல் எதையும் வீணடிப்பதில்லை. காவல்துறையை மதிக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். மருத்துவரை தெய்வமாய் பார்க்க முடிந்திருக்கிறது. செவிலியரை சகோதரியாய் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். சுற்றியிருப்பவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறோம். சுத்தமாக இருக்க பழகிக் கொள்கிறோம். சிட்டுக்குருவி சுதந்திரமாய் சுற்றித் திரிகின்றன. பறவைகள் சப்தம் பலமாய் கேட்க முடிகிறது. பொழுது சாயும் போது எந்த இறைச்சலும் இல்லை. நீ எப்படி வருவாயோ என்ற பயம் உன் குடும்பத்திற்கு இல்லை. போதை தேடி யாரும் செல்வதே இல்லை. சிகரெட் தீர்ந்தும் தேடி அலைய மனமில்லை. தெருவில் எச்சி துப்பி யோசிக்கிறோம். வெளிநாட்டில் இருந்து வந்ததை வெளியில் சொல்ல யோசிக்கிறோம். அகந்தை அழிந்து போயிருக்கிறது. தான் என்ற கர்வம் தளர்ந்து போய்விட்டது. சிறு வயது ஞாபகங்களை அசை போட துவங்கியிருக்கிறோம். தொட்டதற்கெல்லாம் மருத்துவமனை போவதை நிறுத்தியிருக்கிறோம். சிரிக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். சிந்திக்க பழகியிருக்கிறோம். மற்றவர்கள் வழி புரிந்திருக்கிறது. மனது நோகாமல் பேச பழகியிருக்கிறோம். இது மட்டும் போதாது. அப்பாவோடு மனமிட்டு பேசுங்கள். அம்மாவின் மடியில் தலை சாய்ந்து உறகுங்கள். பிள்ளைகளின் தேவையறிந்து சொல்லிக் கொடுங்கள். மனைவியின் மனதிற்கு நெருக்கமாக இருங்கள். கணவரின் கைகளை பிடித்து நம்பிக்கை கொடுங்கள். பிரிந்த நண்பர்களின் நம்பர்களை தேடி எடுங்கள். மன்னிப்பு கேட்க நினைத்தவர்களிடம் கேட்டு விடுங்கள். யாரையாவது மன்னிக்க நினைத்தால் மன்னித்தும் விடுங்கள். ஒருவேளை இந்த 21 நாட்களோடு உலகம் அழிந்து போவதாயிருந்தால் உறவுகளை எப்படி நேசித்திருப்பீர்களோ அப்படி நேசித்து பாருங்கள். பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் பகை தெரியாது. எதிர் வீட்டுக்காரர்களிடம் ஏமாற்றம் புலப்படாது. எல்லோரும் நிம்மதியாக இருக்கட்டும் என்று மனம் நினைக்கும். மஞ்சம் தோன்றாது. வாழ வேண்டும் என்ற ஆசை நீண்டிருக்கும். வாழ்ந்து காட்ட வாய்ப்பு கிடைத்தது என்று மனம் சொல்லும். மீண்டும் தொடங்குங்கள். எங்கு எந்த தவறை செய்தீர்களோ அதை திருத்திக் கொள்ளுங்கள். வீட்டில் இருப்பதற்கு வெறுப்பாக உள்ளதென்று புலம்பாதிருங்கள். வீடே இல்லாதவர்களை நினைத்து பெருமை கொள்ளுங்கள். நீங்கள் யார் என்பதை உங்களுக்கே உணர்த்துவதற்காக ஒரு வைரஸ் தேவைப்பட்டிருக்கிறது நண்பர்களே. உங்களை யாரும் தனித்து நிற்க சொல்லவில்லை. தற்காத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்கிறார்கள். வாழ நினைத்தால் வாழ்ந்து காட்டுங்கள். வாழ்க்கை எல்லாருக்கும் ரீஸ்டார்ட் ஆப்ஷனை கொடுப்பதில்லை. இப்போ சொல்லுங்க, இது வரமா சாபமா? நிச்சயமா வரந்தாங்க. வாழ்ந்துதான் பாப்போமே. வாழ்வது ஒரு முறை. என்ன நண்பர்களே, கட்டாயம் கேட்டீங்களா? மீண்டும் ஒரு நல்ல தருகத்தில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு தமிழன் சேலம் ஆர்ஜே குட்டி பிரகாஷ் மற்றும் இர்ஃபானைக்கு மற்றும் குடியாத்த மிளகு மற்றும் ஆர்ஜே திரிகேசவன். அது மட்டும் இல்லாமல் என் அன்பு அண்ணன் மலேசியாவிலிருந்து சுரேஷ் வீரசிங்கம். நன்றி, வணக்கம். Share chat.